ரவா கிச்சடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ரவா வந்து இந்த கப்பில் நான் 2 கப்பு நான் போட போகிறேன். வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸ் வந்து ஒரு 7-8 பீன்ஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 கேரட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பச்சை பட்டாணி, 4-5 முந்திரி பருப்பு, இது ஆப்ஷனல் தான். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு, மஞ்சள் தூள், இவ்வளோதாங்க. ரவா கிச்சடி அருமையான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரவா கிச்சடி இப்போ நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு பேன் வச்சுருக்கேன், பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் கடுகு ஆட் பண்ணுறேன். கடுகு நல்லா பொரியுது. அதுக்கப்புறம் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கங்க. உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணுங்க. முந்திரி பருப்பு ஆட் பண்ணுங்க. சொன்னால் வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்றாவே ஆட் பண்ண போகிறேன். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நான் கேரட் ஆட் பண்ணுறேன். நான் பீன்ஸ் ஆட் பண்ணுறேன். பச்சை பட்டாணி ஆட் பண்ணுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணுங்க. அப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அப்படியே க்ளோஸ் பண்ணி வைங்க. 3 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கு. காயெல்லாம் நல்லா வெந்துச்சு. ஸோ கேரட், பீன்ஸ், தக்காளி இதெல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போது தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்துக்கிறோமோ அந்த கப்பில் 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி விடணும். இப்போ நம்ம தண்ணி விடலாம். நான் உப்பு ஒரு முறை செக் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மறுபடியும் ஒரு முறை க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். நல்ல ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் ரவை ஆட் பண்ணலாம். நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நல்லா கொதிஞ்சிட்ருக்கு. நம்ம இப்போது ரவை ஆட் பண்ணலாம். ரவை போடும்போது அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா வந்து கட்டி உள்ள சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு இந்த பக்குவம் வர வரையும் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அருமையான ரவா கிச்சடி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இன்னொரு முறை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வைங்க. அருமையான ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கட்டாயம் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கு. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.